திரிபுராவில் 2752 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார். மொத்தம் 9 இடங்களில் 862 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுகின்றன. திரிபுராவை மற்ற மாநிலங்களுக்கும் வங்க தேசத்திற்கும் இணைக்கும் வகையில் முக்கிய நெடுஞ்சாலை திட்டமாக இத்திட்டம் அமையவுள்ளது. இதன் மூலம் அங்கு சுற்றுலா மேம்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து சமூக பொருளாதார நிலையும் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி, கடந்த 6 வருடங்களில் திரிபுரா மாநிலத்தில் கூடுதலாக சுமார் 300 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலத்தில் 850 கிலோமீட்டருக்கும் அதிகமான நெடுஞ்சாலைகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ரூபாய் 8000 கோடி மதிப்பில் திரிபுராவில் சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் வி கே சிங், திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் மூலமாக அந்த மாநிலத்தின் சமூக பொருளாதார சூழல் மேம்படுவதுடன் சுற்றுலா மற்றும் சர்வதேச நாடுகளுடனான இணைப்பும் வளர்ச்சி அடையும் என்று கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.